அனுப்பிவிங்க சாமி, உங்க ஆசீர்வாதத்தால நான் நல்லா இருக்கேன் சாமி. இந்த உலகத்துல நான் 100 வயசு வாழணும் சாமி. கண்ணை திறந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. ஐயா, நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன். சிரிப்பு அல்ல, உன்னை இந்த பூமி தாங்கிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். உனக்கு இன்னும் 100 வருஷமா? உனக்கு என் மேல பொறாம. இதத்தா எதிர்பார்த்த. சாமிட்ட ஆசீர்வாதம் கேட்டா சரி, குழந்தை கேட்டா எப்படி? என்ன மாதிரி ஆசாமிட்டு இருக்கணும்? என்னது எங்க சாமியார்கிட்ட கேள்வி சொல்ல வந்த? எத்தனையோ சாமியார்கள் இருந்தாலும் இந்த ஊர் உங்களை தான் நம்பிக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு இருக்கிற குறைகளை நீங்க தான் எப்படியாவது தீர்த்து வைக்கணும் சாமி. அந்த அம்பாள் மேல உன் மனைவிக்கு தீராத பக்தி இருக்கிறதுனால அந்த அம்பாளே உங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுப்பான், புரியுதா? அது தெய்வ குழந்தை. அது நீங்க போற கோவில்லையோ அல்லது போற வழியிலையோ ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். அதை உங்க குழந்தை மாதிரி பத்திரமா வளர்க்கணும். ஒரு நிமிஷம் எல்லாரும் இல்லைங்க. ஓவர் சீனு உடம்புக்கு ஆகாது. நாம யாருங்கிறது நமக்கு தெரியும். அந்த சாமியாருக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அதனால பணிவு பணிவு. போதுங்களா? இது ரொம்ப ஓவரா தெரியல. ஓகே வாங்க. எல்லாம் இந்த அம்பாளோட அருள். சரி, நீ கிளம்புமா, போயிட்டு வாமா. சரி சாமி. எல்லாரும் இந்த ஆண்டவன் தான் காப்பாத்தணும். சுத்தி பார்த்தாச்சா? பார்த்தாச்சு சாமி. 10 வருஷமா இந்த கோயிலை கட்டுறதுக்கு நான் பட்ட பாடு அந்த பெருமாளுக்கு தான் தோணும். வணக்கம் சாமி. வாங்க அமைச்சரே. என்ன இவ்வளவு தூரம் எம்எல்ஏ வரந்தனா? தொடர்ந்து 4 வருஷமா மந்திரியா இருக்கனா? அதுக்கு உங்க ஆசீர்வாதம் தான் காரணம். அடுத்து நான் சிஎம் ஆகணும்னா அதுக்கு நீங்க மனசு வச்சாதான் முடியும். மந்திரி ஆயிட்டீங்கல்ல, மக்களுக்கு நல்லது செய்யுங்க, அவங்களே உங்களை சிஎம் ஆக்கிடுவாங்க. அதுக்கு மேல பகவான் பாத்துப்பாரு. என்ன சரியா? நீங்க சொன்னா சரிதான்.
யார் பெத்த குழந்தையோ வட செல்லம். ஏங்க, இது தவமிருந்து பெத்த குழந்தையா இல்ல தவறான வழியில பிறந்த குழந்தையான்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த துர்கை அம்மன் தான் இந்த குழந்தைய நம்ம கிட்ட கொடுத்துருக்கா. இனிமே இவதான் என்னோட துர்கை அம்மா. துர்கா செல்லம், நடக்க போற காம்படிஷன்ல நம்ம ஸ்கூல் சார்பா 3 பேர் மட்டுமே லிஸ்ட்ல வந்திருக்கு. அதுல கலைவாணி, செல்வி, தேவி. இல்ல தேவி மட்டும் வரல, இவங்க 2 பேர் தான் கலந்துக்கிறாங்க. நம்பிக்கை இல்லைன்னா நீயே கேளு. ஆமா மனோஜ், நாங்க 2 பேர் தான் கலந்துக்கிறோம் சார். ப்ளீஸ் சார், என் அப்பா அம்மா கனவே இதான் சார். நான் ஜெயிக்கணும் சார் எப்படியாச்சும். ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ் சார். ஏய், அழுது கண்ணீர் வடிச்சா நான் உன்னை கூட்டு போயிருவேனா? சார் ப்ளீஸ் சார், இவ்வளவு தூரம் சொல்றேன், போடா வீட்டுக்கு. கோவில் கும்பாபிஷேக வேலை எல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்கா? அவர்கிட்ட கேளுங்க. வர்ற பௌர்ணமிக்குள்ள முடிச்சிடலாங்க, கும்பாபிஷேகத்தை நடத்திடலாம். எந்த பௌர்ணமி? வர பௌர்ணமிங்க. வர்றது அம்மாவாசை. அப்ப அடுத்த பௌர்ணமி. வணக்கம் சாமி. வணக்கம், வாங்க. புதுசா ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறோம் சாமி. உங்களுக்கு கேட்டு வாஸ்துப்படிதான் வீடு கட்டணும்னு இவர் சொல்றாரு, அதனாலயே லேட் ஆயிட்டு இருக்கு சாமி. ஆமா சாமி, நாங்க கட்ட போற வீட்டுக்கு உங்ககிட்ட தான் வாஸ்து பார்த்து கட்டணும்னு ஆசைப்படுறோம். சாமி தான் சுண்ணா படிப்பாரு. சும்மா இறையா, என்னவா எப்ப பாரு வாஸ்து வாஸ்து சொல்லிட்டு இருக்கீங்க? கடவுள் என்ன வாசுவை பார்த்த வளர்த்து படைச்சாரு? அதான நீங்கெல்லாம் திருந்தவே மாட்டீங்களா? நல்லா காத்து வரணும், சூரிய வெளிச்சம் படணும், புரியுதா? ரெண்டாவது, உன்னை கட்டிக்கிட்ட புருஷனை நீ கண்ணு கருத்துமா பார்த்துக்கிட்டாலே உன் வீடு சுபட்சமா இருக்கும், புரியுதா? நல்லது கடவுங்க. சுவாமி நல்லா இருப்பா. நீங்க வாங்கம்மா, தீர்க்க சுபங்களே இருமா. வரங்க சாமி. சரி சரி, போயிட்டு வாங்க. அமைச்சர் சாமி, நீங்க போ. மந்திரி வராரு போல இருக்கு. மந்திரி கொடுத்தானு வேணாம்ப்பா. மந்திரி உஷார் பண்ண. மந்திரி இப்ப நான் அமுக்கிறேன். போயிருந்த போ. என்னாயிச்சு?
ஏன் துர்கா, இந்த பூத்தட்டு உள்ளுமணி உனக்கு முன்னாடி தெரியுமா? தெரியுது மேடம். அதான் எப்படி? எல்லாமே எனக்கு தெரியுது மேடம். எந்த ஒரு தப்பான சம்பவமும் என்ன சுத்தி நடக்கிற மாதிரி இருந்தா எனக்கு அது முன்னாடியே தெரியுது மேடம். அப்படின்னா அந்த அம்மனோட சக்தி உனக்கு இருக்குமா? ரொம்ப நன்றி துர்கா. ஏமா துர்கா, அவ ஆசைப்பட்டு கூப்பிடுறா, போலாம்ல? என்ன அம்மாவும் புள்ளையும் என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களா? ஒண்ணு இல்லங்க, இவ கிளாஸ்மேட் அவ வீட்டு கூப்பிடுறா, அதான் போயிட்டு வான் சொல்லி. அப்படியா, கிளினிக் டைம் ஆயிடுச்சு. சரி சரி, நான் வரேன். சரிங்க, போயிட்டு வாங்க. சார் வாயா டிஎஸ்பி, என்ன இந்த நேரத்தில்? சார், நம்ம வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு வர்றதா தகவல் வந்திருக்குங்கய்யா. யோ, என்னையா சொல்கிறான் இவன், இன்கம் டேக்ஸ் ரைடுங்கிறா? அதானே, எஸ்ஏ இருந்த உடனே படிப்படியாக டிஎஸ்பி ஆக்குனதுக்கு இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக வந்த? ஐயா, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தலையிடுற விஷயம் நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஐயா. பண்ண முடியாத ஒன்றால? சரி சரி, நீ கிளம்பு, நான் பார்த்துக்குறேன். சரி, ம், கிளம்பு. எலெக்ஷன் வரப்போகிற இந்த நேரத்தில் இது என்னடா பொது பிரச்சனையாக இருக்கு? நம்ம மேலே சந்தேகப்பட்டாலும் சந்தேகப்படுவான். கார்த்தி சொல்லுங்க மாமா. நம்ம குடோன்ல 6 மூட்டை பணம் இருக்கு, நீ பசங்களை கூட்டு போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைய. நான் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் கொடுத்து அனுப்பு. சரிங்க, நான் கிளம்புறேன். சரி கிளம்பு, சீக்கிரம் போடா, வந்துட போறாங்க. எவன்தான் என்ன போட்டு கொடுத்தானே தெரியலையே. தலைவர், ஒரு சின்ன யோசனை. இப்போதைக்கு அந்த அன்பானந்த ஆசிரமம் தான் சரியான இடம், யாரும் இங்கே போக மாட்டாங்க. ஆமாம் தலைவரே, அன்பானந்த சாமியாருக்கு மட்டும்தான் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் இருக்கு. யோ மாவட்டம், என் மச்சான் பணத்தை ரெடி பண்ண போயிட்டான். நீ சொன்ன மாதிரி அன்பானந்த ஆசிரமத்திலே கொண்டு போய் வைக்க சொல்லிடுவோம். என்ன இது தட்டுல பத்திரிகை? கையில என்ன பணம்? எங்க ஊர் கோவில் கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகம்? பொருவ தெய்வகாரிகளுக்கு நான் இருக்கும் பணம் எல்லாம் வாங்குறதுல. நீங்க போங்க, நான் கண்டிப்பா கோவிலுக்கு வரேன். அப்புறம் பணத்தோட கொடுக்காதீங்க, பத்திரிகை மட்டும் கொடுங்க. சரி, நீங்க கிளம்புங்க, நான் கண்டிப்பா வரேன். அப்ப நாங்க புறப்படுறோம். நான் ஆசிரமத்துக்கு போயிட்டு அப்படியே கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். நான் வரத்துக்கு 2 நாள் ஆகும். சரி, அது வரைக்கும் ஆசிரமத்தை பொறுப்பா பாத்துக்கோங்க. சரியா? சரிங்க சார். போங்க சார், போயிட்டு. இதெல்லாம் ஒரு சாமி தலையெழுத்துடா. இந்த ஆளை அடிக்க மாட்டீங்கன்னா நம்மளே அடிக்க விட மாட்டீங்க. யோ போஜனம், எவனா ஒருத்த லம்பா கொண்டாடுவான், அப்ப மொத்தம் அடிச்சிடும். என்ன அபசகனம் பிடிச்ச மாதிரி? நீ வேணா பாரு, கண்டிப்பா எவனா ஒருத்த மூட்டை மூட்டை பணத்தை அள்ளி கொண்டு கொட்டத்தான் போறான். நீ கைவிடு. ஏ போஜா, கேத்தன நல்லா தானே. ஏ போஜா, ஏன் தடவுற? அற்புதமான கனவு கண்டுட்டு இருந்தேன். நீ கெடுத்து. என்ன கனவு? இந்த சீட்ல உட்கார்ந்து வைக்கிற மாதிரி கனவு கண்டு. இதுல நீயே இந்த கிட்ட வாய. அரோஹரா அரோஹரா, அட போங்க, உங்க கூட கட்டி மேய்ச்சிக்கிட்டு இதெல்லாம் ஒரு வேலை. ஓ, நம்ம மந்திரி என்ன காவடி தூக்கிட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கான். வாங்க வாங்க வாங்க. என்ன சாமி இவங்க கூட? அன்பானந்த சுவாமிகள் வெளியூர் போயிட்டார், அதுக்காக இவங்களுக்கு தலைமை தாங்கி நான் போய்கிட்டு. என்னது, அன்பானந்த சாமி ஊர்ல இல்லையா? ஏ சாமி சொல்லுங்க ஐயா. உங்க அன்பானந்த ஊருக்கு போன விஷயம் தெரியாம பணத்தை ஆசிரமத்துக்கு அனுப்பி வச்சிட்டேனே. இதுக்கேங்க பதட்டப்படுறீங்க? நல்லதுதானே பண்ணிருக்கீங்க. என்னது நல்லது பண்ணிருக்கேன்? அவரு இருந்தா மந்திரி போன யாருதான் இருக்குன்னு அவரே போலீஸ் போன் பண்ணி போட்டு கொடுத்துருப்பாருங்க. இது உங்களுக்கு தேவையா? போலீஸ்ல போட்டு கொடுத்துருவானா? இப்ப என்ன பண்றது? அதை பத்தி கவலைப்படாதீங்க. பணத்தை அனுப்ப சொல்லிட்டீங்கல்ல, பணத்தை பத்திரமா நாங்க பாத்துக்கிறோம். ரைடு முடிஞ்சவன ஆள் அனுப்புங்க, பணத்தை அப்படியே கொடுத்து அனுப்பிச்சிடும். யோ, இந்த விஷயம் வெளியில தெரியக்கூடாதியா? ஏங்க, இது எப்படிங்க வெளியே தெரியும்?
நாங்களும் சொல்லக்கூடாது, நீங்களும் சொல்லக்கூடாது. சொன்னா ரெண்டு பேரும் மாட்டிப்போம்ல. கவலையே படாதீங்க. இங்க பாருங்கய்யா, உங்க ஆசிரமத்தை நம்பிதான் என் பணத்தை அனுப்பி வச்சிருக்க. பணம் பத்திரம். வெரி குட், நல்லதா இருக்கு இந்த இடம். ஹலோ ஹலோ ஹலோ, என்னது நான் பேசுறது எனக்கே கேக்குது? யோ, நான் தான் ஏன் பேசுறேன் போஜனம். ஆ சொல்லு சிரிப்ப. நீ எங்க இருக்க இப்போ? இருக்கிறேன், ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறேன். நம்ம சீஃப் சாமியாருக்கு ஒருத்தர் 10 ஏக்கர் சவுக்கு தோப்பு தரேன்னு சொன்னார்ல. 10 ஏக்கரா? அவன் கொடுக்க போற 10 ஏக்கரை நாம் அமுக்கணும்ல, அதனால அந்த இடத்த பார்த்துக்கிட்டு. யோ, அதை விட முக்கியமான விஷயம் ஒரு புது நியூஸ்யா. புது நியூஸ் என்னது? மந்திரி வீட்டில் ரேடுன்னு சொல்லிட்டு அவரோட பிளாக் பண்ணி போகிற ஆசிரமத்துக்கு அமிச்சுட்டாரு. ஆ, பிளாக் மணியா? அதை வேணாம்னு சொல்கிறதுக்கு அன்பானந்த பாசனத்தில் கிடையாது. வேணும்னு சொல்லி அதை அமுக்க நம்ம பாசனத்தில் இருந்தாலும். ஆமாம், அதனால் பாம்பையும் கமிஷனையும் விரைவாக வர சொல்லு. ஓகே. அவரு கையில முதல்ல கொடு. அப்புறம் இவருக்கு போப்பா, இந்த பக்கம் வழி மாத்திட்டாங்க. சீக்கிரமா, எல்லாரும் இந்த பக்கம் இருந்தா தான் அன்பானந்தாவையும் அரசாங்கத்தையும் நம்ம ஏமாத்த முடியும். இந்த ரெண்டையும் நம்ம பங்கு போட்டுவோம், சரியா? எனக்கு விளங்குச்சு. அளவு இந்த நாளும் எடுத்து வச்சிருவோம். மந்திரி ஆலம்சானா அதுக்கப்புறம் பார்த்துப்போம். இந்த ரெண்டும் நம்ம பங்கு, இதை பிரிங்க. ஆக்கு போக்கு அப்பள வடை டாக்கு பூக்கு டையா கொய்யா இடியா இருயா வெயிட்டா இது வெயிட் பாக்குறியா அப்படின்னு அதை எடு வெயிட் இல்ல இதான் வெயிட் கட்டுக்கட்டா பணம் பாரு போட்டு அப்பப்பா, இப்பதான் ஞாபகம் வந்துச்சா? அது மேலு எங்க இருக்க? லட்சுமி சொல்லு, என்ன விஷயம்? அன்பானந்த சாமிக்கு ட்ரை பண்ண லைனே கிடைக்கலையா? லட்சுமி என்ன சொல்ற, ஒண்ணுமே புரியலையே. யோ, நம்ம ஆசிரமத்துல மூட்டை மூட்டையா பணம் இருக்கியா? அத 4 சாமியாரும் பிரிச்சு பங்கு போட்டு இருக்காங்கயா. நம்ம அன்பானந்த சாமி கிட்ட சொல்லணும். பணம் மூட்டையா? ஹலோ 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 ஹலோ, யார்கிட்ட நீ பேசிட்டு இருக்க? அன்பானந்த சாமி கிட்டயா? ஏய், அன்பானந்த சாமி வந்ததோ நீ பணத்தை வச்சிருக்கிற விஷயத்துல சொல்லதான் போற. யோ, பாத்தீங்களா சார், அன்பானந்த எப்படி கொலை பண்ணி போட்டிருக்காருன்னு நம்பவே முடியலையே. நம்ம சேஸ் பண்ணி என்ன பண்றது? அவளை இன்னும் காணுமேயா? யோ கமிஷா, பணத்தை நீ எடுத்துக்கிட்டு அவட்ட குடுத்தியா? யா, அவகிட்ட தான் குடுத்தேன். இப்ப டாமிடத்துல இப்ப பாரு, சிரிப்பு. இப்ப அவ வந்து நாம என்ன செய்ய போற சொல்லு. யோ, நம்மள உடியா, அவ ஏதாவது செய்வாள்ல? செய்யூலி உண்டு, சேதாரம் இல்லை. அப்படி போடு.
வந்துட்டா ஜிமிக்கியோட. சாமி, நம்ம ஆசிரமத்துக்கு போலீஸ் வராங்க. என்னது? ஆசிரமத்துக்கு போலீஸ்? வாங்க இன்ஸ்பெக்டர். என்ன சார், உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என் மேல கம்ப்ளைண்டா? நான் என்ன தப்பு பண்ணேன்? மந்திரிட்ட மூட்டு மூட்டை பணம் வாங்கினீங்களே, சொல்லுங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, சொல்லுங்கயா. அது மட்டுமா, ஆசிரமத்துல வேலை செஞ்ச பொண்ண கத்தியால குத்தி கொலை பண்ணாரு. என்ன குறப்பாரு பாக்குற, நான் தெரியாம கேக்குறேன். இந்த சின்ன வயசுல முதல்ல எவனாவது சாமியார் வேஷம் போடுவானா? இதே ஃப்ராடு தானோ. பார்ப்பா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாவணும். நீ போலியா? நான் போலியா? சாமியார் 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 சாமிய
சாமியாரே, நீ சொன்னாதான் இந்த கும்பல்லாம் களைஞ்சு போ. எப்படியோ நாம நினைச்சது நிறைவேறி போச்சு. அதனால இன்னையில இருந்து இந்த ஆசிரமத்துக்கு நான் தான் ராஜா. நம்ம தான் ராஜாயா. அந்த வீரன் இருக்காளே, அவ ஒருத்திட்ட நீயே சமாளிப்ப. அந்த ஆசிரமத்தில் பெண் கற்பழித்து கொலையா? நம்பவே முடியல பாரு. இப்பெல்லாம் கொலை கொள்ள கற்பழிப்பு இதெல்லாம் சாமியார்களுக்கு பிசினஸா போச்சுப்பா. அப்பா அன்பானந்த சாமியார் அப்படிலாம் இல்லப்பா, ரொம்ப நல்லவருப்பா. அட போப்பா, நீயும் சாமியாரும். நெகட்டிவாவே பாட்டு போடுவானே. இது மெதுவா இருங்க. ஏன் வாட்ச்மேன் இருப்பான்? வாட்ச்மேன் எல்லாம் கிடையாது, நான் உள்ள எட்டி குதிச்சு கேட்ட தந்தேன். என்ன நல்ல வேட்டையாடு விளையாடு. என்ன போற நேரத்துல நின்னு நிதானமா போகணும். என்ன கோயில அடிப்பிரதோஷமா பண்ற? பின்ன கொஞ்சம் வேகமா போ. சாமி சாமி, என்னது கண்ணை மூடிட்டு இருக்காரு, தியானம் பண்றாரோ? சாமி சாமி, என்ன சாமி இது? நான் வந்தது கூட தெரியாம ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கீங்க. என்னை இங்க உட்கார வச்ச சிஷ்யனுங்களை பத்தி நினைச்சு பார்த்தேன். அப்படின்னா நீங்க ஜெயிலுக்கு வர்றதுக்கு காரணம் அவங்க தானா? ஆசிரமத்தில் திருட வந்தவங்களை திருத்தி சிஷ்யனா வச்சேன். அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தேன், ஆனா என்ன கெட்டவன்னு சொல்லி ஜெயிலுக்கு அமிச்சிட்டாங்க. கவலைப்படாதீங்க சாமி, நீங்க உண்மையானவர்னு அந்த நீதி தேவதைக்கே தெரியும் போல இருக்கு. அதனாலதான் என்னவோ இந்த வழக்கிலிருந்து நீங்க விடுதலை ஆயிட்டீங்க. அப்படியா? ஆமா சாமி. அந்த அம்பாள், நான் கும்பிடுற அம்பாள் என்னை கைவிட மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். வணக்கம். வணக்கம் சாமி. என்னப்பா ஆசிரமம்லாம் எப்படி இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமி, போகலாம். வாங்க போகலாம். பாதுகாப்பு
வாமா துர்கா. அப்பா எல்லாம் எனக்கு தெரியும். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. நான் உன்னை தப்பான இடத்துக்கு அனுப்பிச்சதால அந்த அம்பாள் என்னையும் தண்டிச்சிட்டான். அதே மாதிரி இங்கே முதல்ல ஆசிரமத்துக்கு திருட வந்த 5 பேரும் இப்போ சாமியாருங்க போர்வையில் ஊருக்குள்ள மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அதை அம்மன் சக்தி கொண்டு பும்மூலமாக தடுக்க நான் ஒரு வழி சொல்கிறேன். நான் சொல்கிற இந்த மந்திரத்தை நீ மனசுக்குள்ளேயே உரு போட்டு வந்தேன்னு வச்சுக்க, அந்த அம்பாளே வந்து உன் மனசுக்குள்ளே இறங்கிடுவா. புரியுதா? காலை கொடு. இப்போதான் என்ன பார்க்கணும்னு தோணிச்சா சார். ஏற்கனவே பீரானந்தி, போஜானந்தா, பாம்பானந்தா, கமிஷானந்தா, இன்னைக்கு சிரிப்பானந்தா, இப்படி எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் இருக்கு சார். ஆனால் நம்மளால் நடவடிக்கை எடுக்க முடியல சார். டோன்ட் வரி, புது கமிஷனர் வந்துட்டாரு, எல்லா ஃபைலையும் அவர்கிட்ட ஒப்படைப்போம். என்னையா அது பத்திரிக்கை பார்த்தீங்களா? உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் என்ன தான் செய்கிறீங்க? நீங்கள் வந்து என்ன ஆக்ஷன் எடுத்துறீங்க பதில் சொல்லுங்க. பிரஸ்லையும் மீடியாவிலையும் போலிச்சாமியாரை பற்றி நிறைய நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. எதிர்கட்சிக்காரங்க தாறு மாறாக பேசுகிறாங்க. சொல்லுங்க, இப்போ என்ன பண்ண போறீங்க சார்? நான் சார்ஜ் எடுத்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. இதுக்கப்புறம் தான் என்ன நடந்ததுன்னு விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் எனக்கு எந்த காரணமும் சொல்ல தேவையில்லை. என்ன பண்ணுவீங்களோ யாரை பிடிப்பீங்களோ எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் இந்த பேப்பர்லையும் மீடியாவிலையும் போலிச்சாமியார்களை பற்றி நியூஸ் வரவே கூடாது. ஓகே சார். யோ எம்எல்ஏ, அந்த சாமியார் பசங்களுக்கு போன போட. சாமி போன் அடிக்கிறது, எடுங்க. தலைவர, போலி சாமியாருடைய ரிங்டோன் கேட்டிங்களா? ஹலோ, சொல்லுங்க அமைச்சர். யோ சிரிப்பானந்தா, நீ காவிய போட்டுட்டு ஊரை ஏமாத்துறவன், ஆனா நான் கதர் சட்டை போட்டுட்டு இந்த மக்களை ஏமாத்துறவன். என் கிட்ட உங்க வேலையை காமிச்சிங்கன்னா உங்க 5 பேரையும் தொலைச்சிடும். தொலைச்சி ஜாக்கிரத. யோ முட்டா மந்திரி, நீ கதல் சட்டையை போட்டுக்கிட்டு மக்களை மட்டும்தான் ஏமாற்ற முடியும். நாங்கள் காவியை போட்டுக்கிட்டு இந்த உலகத்தையே ஏமாத்துவோம். பார், நாங்கள் நினைச்சா 10 நிமிஷத்தில் ஒருத்தனை மந்திரியாக்குவோம், 10 நிமிஷத்தில் பதவியில் வந்து கீழே இறக்குவோம். தெரிஞ்சுதா? நாங்கள் 5 பேர் தான் நினைக்காத, எங்களுக்கு மேலே தலைவன் ஒருத்தர் இருக்கான் பாம்பேயில், தாதாஜி. அவையாரா புதுசா? அவன் தான் எங்களோட தலைவன். அவனை நான் பார்த்துக்கிறேன்டா. என்னோட 6 மூட்டை பணம் எங்க? அமைச்சரை, நான் அப்பவும் சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன், பண விஷயத்த நானும் வெளியே சொல்ல முடியாது, நீயும் வெளியே சொல்ல முடியாது. அரோஹரா 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 அரோஹரா. யோ டிஎஸ்பி, இந்த போலிச்சாமியரெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதோ ஸ்பெஷல் டீம்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாமே? எஸ் சார். அவர் பேர் என்ன? ஏசி ஜெயபிரகாஷ். அவர் ரொம்ப நேர்மையான அதிகாரி சார். கடந்த ஆட்சியில் ஒரு மந்திரி அரெஸ்ட் பண்ணியிருக்காரு சார். அவரை நான் பார்க்கணுமே. இப்ப நடக்கிற இந்த அவசர கூட்டம் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுக்காக கிடையாது, பத்திரிக்கையில் வந்த இந்த நியூஸ பத்தி பேசுறதுக்காகத்தான். நேத்து சிஎம் எங்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு, என்னால பதில் சொல்லவே முடியல. நான் சிட்டிக்கு மட்டும் புதுசு இல்ல, சாமியார பத்தின இந்த கேஸும் எனக்கு புதுசுதான். தப்பு பண்ணிட்டு இப்படி புத்திசாலித்தனமா மக்கள் சப்போர்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த சாமியாருங்க யாரு? எந்தெந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க சார்? அந்தந்த மாவட்டத்தோட இன்ஸ்பெக்டர்லாம் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட கம்ப்ளீட் டீடைல்ஸ் இருக்கு சார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் சிரிப்பானந்த சாமியார்னு ஒருத்தர் ஆசிரமம் வச்சுக்கிட்டு கொலை கொள்ளன்னு சிதம்பரத்தையே சீரழிச்சுக்கிட்டு இருக்கான் சார். சார் நீங்க சார். அதே மாதிரி விழுப்புரத்தில் போஜானந்தா, புதுச்சேரியில் பாம்பானந்தா, காஞ்சிபுரத்தில் கம்ஷானந்தா, இவங்களுக்குள்ள பெரிய நெட்வொர்க்கே இருக்கு சார். சார், நம்ம டீம் தக்க ஆதாரத்தோடு அரெஸ்ட் பண்ண போகும்போது சாமியாருங்க பூரா எஸ்கேப் ஆயிட்டாங்க சார். சார்,
நாம ட்ரேஸ்வர் பண்ணப்போ அந்த போலி சாமியாருங்கெல்லாம் சென்னையை சுத்தி இருக்கிற பகுதியில பதுங்கி இருக்கிறதா நம்ம உளவுத்துறை மூலமா ரிப்போர்ட் வந்திருக்கு சார். ஓகே, ஆனா இந்த கேஸ் இப்ப சிட்டி லிமிட்டுக்குள்ள வந்திருக்குது. உடனே அந்த போலி சாமியார்களை தேடி பிடிச்சி அரெஸ்ட் பண்ண வேண்டியது நம்ம டிபார்ட்மெண்டோட கடமை. சார், ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் சார். போலி சாமியார்களை தேடி கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்றதுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஒரே ஒரு ஆளால தான் சார் முடியும். நம்ம டிபார்ட்மெண்டா? ஹூ இஸ் ஹீ? அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜெயப்பிரகாஷ் சார். ஜெயப்பிரகாஷ் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அவர் இப்ப எங்க இருக்காரு சார்? அவர் இப்ப சஸ்பென்ஷன்ல இருக்காரு சார். அப்படியா? ஃபார்வர்ட் சார். நாம இப்போ எந்த போலீஸ் சாமியார பத்தி பேசிட்டு இருக்கோமோ அவங்களால தான் சார். இமிடியேட்டா நான் அவரை சந்திச்சாகணும் சார். அவர் எங்க இருப்பாரு எனக்கு தெரியும் சார். யோ, நீ இன்ஸ்பெக்டரா? நான் இன்ஸ்பெக்டரா? நீங்க தான் இன்ஸ்பெக்டர். மிஸ்டர் தியாகு, நாளைக்கே அழைச்சிட்டு வந்துடுற சார். எஸ் சார். நம்ம ஏசி ஜெயப்பிரகாஷ் சார் வந்தா கண்டிப்பா அந்த சாமியாரை பிடிச்சிருவாரு. அப்படிங்கிறீங்க? என்ன இப்படி கேக்குறீங்க? ஆமா, ஏசி எங்க போய் தேடுவாங்க? நம்ம எஸ்ஐக்கு அவர் இருக்க இடம் தெரியும் சார். யோ கேசவா. எஸ் சார். ஏசிய பத்தி உனக்கு நல்லா தெரியுங்கிறதுனால தான் உன்னை அடைச்சிக்கிட்டு போறேன். அவர் இருக்கிற இடத்த நீ காட்டலன்னு வச்சுக்க, எஸ்ஐயா இருக்கிற உடனே ஏட்ட ஆக்கிடுவேன். அப்ப கரெக்டா காமிச்சா என்ன ஏசி ஆக்கிடுவீங்களா? தக்கலா சார், சும்மா வாங்க சார். அவர் இருக்கிற இடத்துக்கு நேர போய் நம்ம ஜீப் நிக்க சார். என்னையா ஒயின் ஷாப்புக்கு முன்னாடி நம்ம ஜீப்ப நிக்க வச்சிட்ட? எவனாவது ஒருத்தன் போலீஸ்கார மாமூல் வாங்க வந்திருக்கான்னு பெட்டிஷன் போட போறாயா? இது கவர்மெண்ட் ஒயின் ஷாப், இங்க மாமூல் கொடுக்க மாட்டாங்க. அப்படியா? ஆமா. இது உள்ள எனக்கு தெரியல பாரு. கொஞ்சம் பயர் கொடுத்த நைட் ஆனா இதே தொந்தரவு தான். என்ன ஐயா இது? என்கிட்ட வாங்கின 1 லட்சம் ரூபாய் கூட. நான் எப்படி உங்களை வாங்கின 1 லட்சம்? என்ன சொல்ற பாத்தீங்களா சார்? இந்த யூனிஃபார்ம் கொஞ்சம் கூட மரியாதை இல்ல சார். யூனிஃபார்ம் இல்லனா சோத்துக்கே சிங்கி அடிக்கணியா? போலீஸ்காரன பார்த்தா பயப்படுறியா? எங்க சார் பயப்படுறா? இந்த உருவத்துக்கும் பயப்பட மாட்டேன்றா, இந்த டிரெஸ்ஸுக்கும் பயப்பட மாட்டேங்கிறான். என்ன மைத்துக்கு மீச வச்சிருக்கேன் எடுத்துட்டுமா? ஒட்டு மீசியா? ஐயோ, எவனா பாத்திர போறாங்க. அதோ நான் பாத்துட்டேன். நம்ம ஏசி ஐயா மாதிரி இருக்கு. பின்னாடி பாத்துட்டு எப்படி ஏசின்னு கரெக்டா சொல்ற? முன்னாடி பாத்துட்டு கன்ஃபார்ம் பண்றேன். போயா? நம்ம ஏசி ஐயா தான். வாங்க. ஏசியா? என்ன ஐயா சொல்ற? பாவம் கொஞ்சம் தூக்குங்க சார். இந்த நிலைமையில இருக்காரு. இருந்து பிறந்த மிருகம் மனிதனானதே, முகமூடி போட்டு உலகையாளுதே. மரணம் வரையில் துடிக்கும் இதயம் பாறையானதே, அது ஈரம் இன்றி நாளும் இயங்குதே. வழிமாறி நடை போடும் நரி கூட்டம் அரங்கேற்றும் தினந்தோறும் பெரியாட்டம். கலிகாலம் இதுதாண்டா அட மனிதா, பொய் வேஷம் சரிதானோ மண்ணாகி போகும் வாழ்க்கையில். உரையில் இருந்து பிறந்த மிருகம் மனிதனானதே, முகமூடி போட்டு உலகையாளுதே. மரண பறையில் துடிக்கும் இதயம் பாறையானதே, அது ஈரம் இன்றி நாளும் இயங்குதே. சாமி என்பவன் கூசாமல் தன்னை சாமி என்கிறார். காவி அணிந்தவன் நாள்தோறும் காலில் விழுக வைக்கிறானோ. எந்த சாமியும் தன் தேவை தன்னை கேட்பதில்லையே. விளக்கை தெரிந்தவன் தினம் போடும் வேஷம் தெரிவதில்லையே. சாமி
மூடி போட்டு உலகையாளுதே, மரண பறையில் துடிக்கும் இதயம் பாறையானதே, அது ஈரம் இன்றி நாளும் இயங்குதே. என்னுடைய அப்பா ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி, அவருடைய ரத்தம் தான் என்னுடைய உடம்புல ஓடுது. இந்த போலீஸ் யூனிஃபார்மை நான் போடும்போது யோசித்தேன், ஆனால் போட்டதுக்கப்புறம் நேசித்தேன் சார். நாம் பப்ளிக் சர்வன்ட் சார், மக்களுக்காக மட்டும்தான் சார் நாம் உழைக்கணும், குற்றவாளிகளுக்கு துணை போகக்கூடாது. மிஸ்டர் ஜெயபிரகாஷ், யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்புக்காக ஹோல் டிபார்ட்மெண்ட்டே ஏன் தப்பாக பேசுகிறீங்க? ஓகே சார், நான் என்ன தப்பு செஞ்சேன்? நேர்மையாக இருக்கணும்னு நினச்சேன். அதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுங்களா? பிளாக் டாட்ஸ், சஸ்பெண்ட். இது ஒரு அரசியல்வாதியோ அரசாங்க அதிகாரியோ எனக்கு கொடுக்கல, ஒரு புறம்போக்கு போலீஸ் சாமியார் வாங்கி கொடுத்தான். ஒரு போலீஸ் அதிகாரியா என்னுடைய கடமையை யாருக்கும் பயப்படாமல் செய்யணும்னு நினைக்கிறேன் சார். மிஸ்டர் ஜெயபிரகாஷ், ஒரு உண்மையான போலீஸ்காரனுக்கு பயம்னா என்னன்னு தெரியக்கூடாது. உண்மையாக வாழ்ந்து பாருங்க, பயம் போயிடும். மிஸ்டர் ஜெயபிரகாஷ், நீங்கள் என்ன மாதிரியே இருக்கீங்க, எனக்குள்ள இருக்கிற அதே பிடிவாதமும் வைராக்கியமும் உங்களுக்கும் இருக்கு. என் சர்வீஸில் நான் எத்தனையோ அரசியல்வாதிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன், என் மேலதிகாரிகளை எதிர்த்து பேசியிருக்கேன், பல தண்ணி இல்லாத காட்டையும் பார்த்துருக்கேன், நிறைய சஸ்பெண்ட் ஆர்டர்களையும் வாங்கியிருக்கேன். அப்படி இருந்தும் இந்த போலீஸ் வேலை எனக்கு போர் அடிக்கலை. சாதாரண போலீஸ் அதிகாரியாக இருந்தேன்னா இன்னைக்கு சிட்டி கமிஷனராகவே இங்கே வந்திருக்கேன். ஒரு போலீஸ்கார பென்ஷன் வாங்கிட்டு வீட்டில் இப்படி உட்காரும்போது தனக்குள்ளே அவன் நினச்சி சந்தோஷப்படுறது அவன் வாங்கின அவார்டோ ரிவார்டோ இல்லை,
கடந்த காலத்தில் அவன் செஞ்ச சேவைகள் மட்டும்தான். நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க சார். உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறேன். தேங்க்யூ சார். அந்த சாமியார்களை பத்தின டீடைல்ஸ் என்கிட்ட இருக்கு சார். வித் யுவர் பர்மிஷன் சார். ஓகே, புரிசி. எப்படி மாட்டுவாளோ நீ நல்லா அமைக்க தொலையம்மா. அந்த பொண்ணுக்காக பணம் கொடுத்தால அவன் வந்திருக்காமா? வர சொல்லு. சரிம்மா. ஆசீர்வாதம் பண்ண எல்லாருக்கும் கொடுத்துடலாமா? எல்லாருக்கும் கொடு. சரி. நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். இது வெறும் துளசி தீர்த்தமே. அனைவரும் பருகுங்கள். இப்போது அனைவரும் யோக நிலைக்கு செல்லுவோம். எழுந்து நில்லுங்கள். ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னும் ஓர் ஆண் நிற்கவும். என்ன எலி புடிச்சிட்டு இருக்கியா? மயிலே மயிலே, நான் இறகு போடாது, புடுங்கணும்.
தூக்கிட்டு போடா. ஏய் விட்றா. ஏய் தூக்கிட்டு ரூமுக்கு போடா. விடுங்கடி என்ன. நில்லுப்பா தம்பி, நில்லுப்பா, நில்லுப்பா, இருப்பா. ஏய் என் தங்கச்சிங்க. சொல்ல சொல்ல கேட்காம உள்ள வந்துட்டாமா, மன்னிச்சிருங்க. சொல்லுமா, என் தங்கச்சி எங்க இருக்கா சொல்லு. அவளை எங்க மறைச்சு வச்சிருக்க? உன் தங்கச்சிய எங்கேயோ தொலைச்சிட்டு இங்க வந்து கேட்டா எப்படி? உன் ஆசிரமத்துக்கு போறேன்னு சொல்லிதான் கிளம்புனா. அதுக்கப்புறமா தான் அவளை காணும். அவளை காணும்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடு, இல்லனா பேப்பர்ல காணவில்லைன்னு விளம்பரம் கொடு. அதை விட்டுட்டு இங்க வந்து கேட்டா எப்படி? இத பார், இந்த ஆசிரமத்துக்கு தினமும் நூத்து கணக்கான பொண்ணுங்க வராங்க. அதுல உன் தங்கச்சி யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு ராத்திரிக்குள்ள என் தங்கச்சி வீட்டுக்கு வரல, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நான் பார்க்காத மனுஷனா, நான் பார்க்காத மிருகமா? என்ன சத்தியத்தை காணோம், இன்னும் உயிரோட இருக்காளா? உனக்கு வேணுண்டி, உடம்பு பிடிச்சல்ல. ஏய் ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. விட்டுடுறமா, விட்டுடுறேன். இன்னும் ஒரு வாரமோ பத்து நாளோ, அதுக்கப்புறம் நான் உன்னை விட்டுறேன். நீங்க நல்ல சாமியாருன்னு நினைச்சுதானே என் விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொன்னேன். ஆமா, ஆனா நான் சொல்றபடி நீ கேட்கலையே. கேட்டிருந்தா உனக்கு எந்த குறையுமே இருந்திருக்காதே. முரண்டு பிடிச்சல்ல, அதான் இப்ப அனுபவிக்கிறேன். எங்கடி வாழ்க்கை? ஹலோ, இன்ஸ்பெக்டருங்களா? ஆமா, யார்மா நீ? என்ன விஷயம் சார்? நான் துர்கா. துர்காவா? சொல்லுமா என்னாச்சு சார்? வீரநந்தி ஆசிரமத்துல விபச்சாரம் நடக்குது சார். காலேஜ் பசங்கள ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. என்னமா சொல்ற, உண்மையாவா? எவ்வளவு பெரிய ஆசிரமம். ஏட்டியா, இங்க ஒருத்த நிக்கிறா பாரு. எஸ் சார். ஏய் போடா, நில்லு. ஏய் என்ன வர்ற, நில்லு. ஏய் இங்க ஒருத்த வரா பாரு. அவ பாட்ட பாத்தியா? ஏட்டியா அவளை புடி. எஸ் சார். கான்ஸ்டபிள் ஐயா, இதெல்லாம் செக் பண்ணுங்க. சரிங்க. ஒன்ன கூட விடாம எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க. சரிங்க. கேட்டியா, அதோ போறாளுங்க பாரு. சீக்கிரம் வாடி. ஆமா வாங்க, சீக்கிரம். டிரைவர் வண்டி எடு. வண்டியில ஏத்துங்க. ஓகே சார். யாரு பத்து பொண்ணு? எத்தனை பொண்ணுங்கய்யா? இவன் பேர் போஜானந்தா சார். இவன் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவன். நிறைய ஏழைங்களுடைய நிலத்தை ஏமாத்தி பல கோடி சம்பாரிச்சிட்டான் சார். இவனுங்க எங்க பேர் பிடிக்கிறாங்க இப்படி? தெரியல சார். ஆசிரமத்துக்கு ஒருத்தன் வந்து டீல் போட்டு போனா, இப்ப நீ பெட்டியோட வந்திருக்கிற,
ரெண்டு பேர்ல எல்லாம் யாருக்கு ஹெல்ப் பண்றாங்க சாமி? எங்க சேட்டு அவனை நம்பல, அதனால பணத்தை என்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டாரு. முதல்ல இடத்தை பாக்குறோம், டீல முடிக்கிறோம். முடிக்கிறோமா? யாரு? இந்த லேவுட் தானே? ஆமா சாமி. இதுக்கு பக்கத்துல ஒரு 5 ஏக்கர் அங்க பாருங்க. ஒரு 50 குடும்பம் குடிசையை போட்டு காலி பண்ண மாட்டேன் அடம் பிடிக்கிறாங்க. அவங்கள தான் நீங்க காலி பண்ணணும். காலி, இந்த இடம் ஒரு 500 கோடி தேரும் போல இருக்கு. ஆமாங்க, அதுக்கு மேலேயே தேரும். அப்ப கமிஷன்ல 10% ஏத்திர வேண்டியது. இடம் உங்களுக்கு தான் கன்ஃபார்ம்டு. உங்க முதலாளிக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஆமா, இவங்களை எப்படி காலி பண்ண போறீங்க? சோர் போட்டுதான். என்ன சொல்றீங்க? உண்மையை சொல்லிட்டுமோ? அது வேற ஒன்றும் இல்லை தம்பி. சாப்பாட்டில் மொத்தம் 2 வகை இருக்கு. ஒன்று லிமிட்டடு, இன்னொன்று அன்லிமிட்டடு. இது அன்லிமிட்டடு குரூப்பை சேர்ந்து அதை சொல்ல வந்தேன். நாங்கள் போய் பார்ப்போம். வாங்க. சாமி, நீங்கள் கேட்ட அட்வான்ஸ். என் கையால் இந்த பணத்தை நான் தொடவே மாட்டேன். வணக்கம். நல்ல மரம். எங்கடா அந்த மருந்து? இந்தாங்க சுவாமி. கூட இதுலதான் நிறைய தொலைக்கணும். கனவு ஒரு துர்கா என்ன பண்ற?
நூறு கோடி ரூபாய் பணம் போச்சு, இந்த டீலிங்ஸ் எல்லாம் போச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பொண்ணு சாக போறான். நீ மட்டும் உசுரோடு இருந்து என்னடா பிரயோஜனம்? நீ உயிரோடு இருக்கவே கூடாது. கூடாத டேய், வேண்டாம், செத்து ஓடிடா, செத்து ஓடிடா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மாத்ரே நமஹ, மகாதேவ்யை நமஹ, மகாச்சண்டியை நமஹ, ஓம் மகாகாளியை நமஹ, ஓம் திரிபுர சுந்தர்யை நமஹ, ஓம் தீர்க்க சுமங்கல்யை நமஹ. யாருப்பா இவங்க? அம்பானந்தா சுவாமி, என்ன தலையெல்லாம் ரத்தம்? ஐயோ, எனக்கு ஒண்ணும் இல்ல, அந்த பொண்ணை காப்பாத்தணும். போஜானந்த போட்ட விஷ சாப்பாட அந்த பொண்ணு சாப்பிட்டா உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. எப்படியாவது காப்பாத்துங்க சாமி. அராஜகமா டூழியம் பண்ற பூரி சாமியாருங்களே, அம்பாள் சும்மாவே விட மாட்டாப்பா, கண்டிப்பா தண்டிப்பா. உனக்கு நான் இருக்கேன்ப்பா, கவலைப்படாத. ஏன்ப்பா கூட்டு போய் தலையில கட்டுப்படுங்கப்பா. சாமி, எப்படியாவது துர்கா உயிரை காப்பாத்துங்க சாமி. ஆத்தா கொடுத்த உயிர அவ எடுத்து போலன்னா, நான் இருக்கேன், மன்றாடு கேட்டு நான் அவளை காப்பாத்துறேன். உலகாளும் ஓங்காரி மௌனம் என்ன, உன்னை நம்பி வந்தோமே பதிலும் என்ன, திரி வந்து விளையாடும் மாயம் என்ன, வேதாளம் உனை வெல்ல துணிவதென்ன, ஆதாரம் உந்தனடி, தாழ்வாரம் உந்தன்படி, ஓங்காரம் ஓங்கும்படி, ஆங்காரம் அழியும்படி, படை கொண்டு வினை முடிய வருவாயடி. காரியே
சிவகாமியே, காலனவன் சூழ்ச்சியினை நீ தடுக்க வருவாய், காலமது போகிறது கண்டிருந்து காப்பாற்றவா. உயிரை கொடுத்தேனும் இவள் உயிரை நீ மீட்டு. பேரு கஸ்தூரி தானே? ஆமா சாமி. கஸ்தூரி, நீ நினைச்சு வந்த காரியம் நடக்கணும்னா ஏழு நாள் தவறாம ராத்திரி ஏழு மணிக்கு என்ன வந்து பாரு. நீ நினைச்சதும் நடக்கும், நான் நினைச்சது அதை விட பிரமாதமா நடக்கும். ஆறு நாள் சரிங்க சாமி, ஏழாவது நாள் தான் வர முடியாது. ஞாயிற்றுக்கிழமை ஏன் வர முடியாது? ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட் போனோம் சாமி. உலக மார்க்கெட்டுக்கே நான் உன்னை அள்ளிட்டு போ போறேன், நீ என்னமோ மார்க்கெட்டுக்கு போறாங்கிற. போ போ. உன் தாசில்தார் போட்டாட்டி தானே இருக்க சொன்ன தெரியுமா? உன் உடம்புல பயங்கரமா விஷம் ஏறி இருக்குது. என்ற கண்ணுக்கு நீ நீளமா தெரியல, அதனால இன்னைக்கே உனக்கு ஒரு செருப்பு பூஜை, சிறப்பு பூஜை பண்ணியே ஆகும். நீ நேரா பாத்ரூம் போற, விஷத்தை எல்லாம் இறக்கிட்டு வந்துடுற. சாமி, அட ஒண்ணு இல்லம்மா, பாத்ரூம்ல போய் குளி. குளிச்சுட்டு நீல கலர் புடவை அங்க ஒண்ணு இருக்கும், அதை எடுத்து கட்டிட்டு வா. பாத்ரூம் எங்க சாமி இருக்கு? நீ இங்க எந்த கதவை திறந்தாலும் அது பாத்ரூம் கதவு தான், போ. சரிங்க. நமக்கு கரெக்டா வேலை செய்திருக்காங்க.
பார்வை என்ன சங்கடப்படுத்துது சாமி? ஏய் விஜயா, நான் ஒருத்தம் பார்த்ததுக்கே சங்கடப்படுறியே, உலகமே பார்த்துட்டா என்ன சாமி சொல்றீங்க? ஊ நல்லதுக்கு தான் சொல்றாமணி. அதாவது நீ பாத்ரூம்குள்ள குளிக்கிறதுக்கு போன உடனே சவரத்தான் திறந்த, நீ அதை திறக்கிறதுக்கு முன்னாடி ஷவருக்கு மேலே இருந்த கேமராவை நான் திறந்துட்டேன். என் ரூமில் இருந்தே உன்னோட குளியில அந்த நிர்வாண குளியில அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன். என்ன பாவிகளா, இந்த பாரு உன்னுடைய நிர்வாணம் எனக்கு வருமானம். நிவாரணம் என்ன தெரியுமா? உன் வீட்டுக்காரர் தான் தாசில்தாராச்சே, ஊர் ஜனத்தையெல்லாம் ஏமாத்தி நிறைய சம்பாரிச்சு வச்சிருக்கானே, அதனால 5 லட்சம் ரூபாயை கொண்டு வந்து சைலண்டா எங்கிட்ட கொடுத்துட்டீனா நீ தப்பிச்ச. இல்ல நாளைக்கே அதை இன்டர்நெட்ல போட்டு டெலிகாஸ்ட் பண்ணிடுவேன். எப்படி? கடவுளே இன்டர்நெட்ல பாப்பாரு. அது வரைக்கும் உசுரோடு இருக்க மாட்டேன்டா. அப்பாவே என் புருஷன் சொன்னாரு, சாமியார் கிட்ட எல்லாம் போகாத, சாமி மட்டும் நம்புன்னு. சாமியார் எல்லாம் வேற ஆசாமி தான்னு சொன்னாரு, நான் கேக்கல. இதுக்கப்புறம் என் புருஷன் மூதல எப்படி நான் முழிக்க போறேன்னு தெரியலையே. ஐயோ தெய்வமே, இவங்களை எரிச்சு கொல்ல மாட்டியா? விஜயா எங்க போறா? பெட்ரூம்ல இல்ல. ஏய் விஜயா என்ன பண்ற நீ? விஜயா சொன்ன கேளு. ஏய் விஜயா நான் சொல்றத கேளு. விஜயா என்னமாச்சு? நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? ஏமா அப்படி செஞ்ச? ஏய் நான் கேட்டுட்டு இருக்கேன்ல, இப்படி அழுதுட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? சரி சரி, என்ன நடந்து சொல்லுமா? உங்களுக்கு தெரியாம அந்த சாமியாரை பார்க்க போயிருக்கேன். என்ன தைரியம் என்னடி பாக்குற? நீ தூக்கு மாட்டினதுல தப்பே இல்லடி. கணவனே கண் கண்ட தெய்வம் சொல்லியிருந்தாலும் அதை எங்கடி நினைச்சு பாக்குறீங்க? கண்ட கண்ட கம்நாட்டிங்க காலில் விழுந்து கற்ப பறி கொடுத்துட்டு வரீங்க. புல்ல அடிச்சாலும் நான் தாண்டி உனக்கு புருஷன். புல்ல கஞ்சா அடிச்சுட்டு அவனுங்க மயங்கிறானுங்களோ இல்லையோ, உங்களை மாதிரி பெண்களோட மனச மாத்தி மிஸ்யூஸ் பண்றதாண்டி நடக்குது. டிவிலையும் நியூஸ் பேப்பர்கள்லையும் எத்தனையோ சாமியார்களை போலின்னு சொல்றாங்க, அதை பார்த்தும் நீங்கெல்லாம் திருந்தலையடி. உங்களை மாதிரி புருஷங்க பேச்ச கேட்காத பொம்பளைங்களாலதான் சுனாமி பூகம்பம்னு எல்லா பேரழிவும் வருது. பாரு, முதல்ல நீ போய் குளிச்சுட்டு வா, போ. சரிங்க. இவ்வளவு மாதிரி பொம்பளைங்களால எந்த ஒரு ஆம்பளையும் நிச்சயமா நிம்மதியா வாழவே முடியாது. இனிமேல் சாமி தவிர எந்த ஒரு சாமியாரையும் தேடி போக மாட்டேன். தயவு செஞ்சு என்ன நம்புங்க. அவன் கேட்ட 5 லட்சம் ரூபாயை கொடுத்துடலாங்க. 5 லட்சமா? என்ன அநியாயம்! நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அவன் கேட்கிற பணத்தை என்னால கொடுக்க முடியாது. இதுக்கு ஒரே தீர்வு அன்பானந்தா சுவாமியார் மட்டும்தான். ஹலோ இன்ஸ்பெக்டர், ஆசிரமத்தில இருந்து நான் அன்பானந்தா பேசுறேன். நீங்களா? சொல்லுங்க சார். கான்ஸ்டபிள், எல்லா கதவையும் மூடுங்க, அந்த ரூம் திறங்க. சரிங்கய்யா.
இதெல்லாம் பேக் பண்ணி ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வாங்க. சரிங்க ஐயா. இன்னைக்கு புரோகிராம் என்ன? ஏய் பாமானந்தா நில்றா. எவ்வளவு அங்க இருக்க சொல்றா? எங்கெல்லாம் உங்க ஆசிரம் இருக்கு? என்ன விட்டுடுங்க சார். இவன் பேர் கமிஷானந்தா சார். இவன் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தான் சார். இவனுடைய தொழில் ஸ்கூல் என்ற பேர்ல பள்ளி விளையாட்டு வீரர்களை வெளிநாட்டுக்கு விக்கிறது தான் சார். இந்த விழாவில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கான் ஆன்மீக ஆசான் கமிஷானந்தா சாமியார் அவர்களை பள்ளியின் சார்பாக வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் இவ்விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் பல்லர் கம்பம் விளையாட்டு வீரர்களையும் வீராங்கனைகளையும் வரவேற்பதில் பெருமைப்படுகிறோம். Sign the deal. நான் கேட்றேன் என்னாச்சு? இல்ல பணம் வந்திருக்கானா? கொண்டு வந்திருக்காரு. மணி மணி மணி. Okay. Just sign the document. Okay. போடா. இல்ல இங்கிலீஷ்ல இருக்கான். இது போடலாமா? டா. Thank you. Now here is your money. Send the boys immediately. Thank you. ஏய், வெயிட்ட பார்த்தா பணம் இருக்கு போடுங்க. பத்திரமா இருக்காங்க சார். ஆ, எல்லாம் யூரின் போயிருக்காங்க சார். ஆ, கமிஷன் அந்த சாமியார் கிட்ட இருந்து மலர் கம்ப சாகசமானவர்களை கடத்திட்டு போறாங்க. அப்படியா? இப்ப இந்த வேன் திண்டிவனத்தை நோக்கி போயிட்டு இருக்கு சார். இறங்குடா. ஏய் ரஸ்கல், இறங்கு இறங்கு இறங்குடா. ஆடா
Good morning, Inspector. Please sit down. Thank you. யார் நீங்க என்ன விஷயம்? I want to lodge a complaint on this person. This guy is a duplicate godman. Oh, I see. This guy is running a school. The name is Kamishananda Pali. Mm. He cheated me. He said he will supply students. Oh. I've paid him 1 crore rupees Indian money. Oh, ho. And the Kamishananda school matter, onna thanda thedigittu irundha. What? Enna thairenda unakku? Enga naatla vande அதுவும் தமிழ்நாட்டிலே வந்து எங்க பசங்களையா கடத்துறனி? No, no, no. I'm not a kidnapper. I'm a gentleman. குழந்தைய கடத்துற பையன் நீ ஜென்டில்மேனுங்கறியா? யோ, கான்ஸ்டபிள் ஐயா. யா. அந்த போஜானந்தா சாமியாரோட அடியாள் இருக்கான்ல? ஆமா ஐயா. அந்த லாக்கப்ல இவனை கொண்டு தள்ளுங்க. சரிங்க. இன்ஸ்பெக்டர் உள்ள வந்து ஐயா. யோ, யூ மிஸ்டேக்கிங். நோ, நோ. ஐயா உள்ள. Excuse me. Sir? Sir? Sir! Are you a man? Oh, bloody monkey man. இவன் பேர் சிரிப்பானந்தா சார். இவன் கடலூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவன். இவன் கொஞ்சம் வித்தியாசமானவன். சிரிச்சுக்கிட்டே சிதம்பரத்தை சீரழிச்சு கொல கொலன்னு அட்டுழியம் பண்ணி பல பேரை சாகடிச்சு சம்பாரிச்சிருக்கான் சார். வணக்கம் சுவாமி. ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்க்கணும். உங்கள் சிஷியன்ட்ட ஏற்கனவே பர்மிஷன் கேட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நீ எதையும் சொல்ல வேணாம், எல்லாம் எனக்கு தெரியும். ஓ, நண்பன் உனக்கு துரோகம் பண்ணிட்டான். அவன் ஏழையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு 500,000 செலவு பண்ணி அவனை எம்எல்ஏ ஆக்கினேன். இன்னைக்கு நீ சொல்கிறத அவன் கேட்க மாட்டேங்கிறான். அதானே ஆச்சரியமாக இருக்கே, எப்படி சாமி கரெக்டாக சொல்கிறீங்க? உங்கள் தொகுதியில் இப்போ இடைத்தேர்தல் வரணும், கவலையே படாதீங்க, கூடிய சீக்கிரம் வரும். மற்ற விஷயத்தை என் சிஷ்யன் சொல்லிட்டு சரியா இருக்கு, கொடுங்க. அப்ப நாங்க கிளம்புறோம் சாமி. அவங்க போயிட்டாங்க சாமி. எதுக்குமே ஆசைப்பட மாட்டேன்னு சொன்னீங்களே. ஆசைப்படலனா ஆத்திரம் எப்படி நடக்கும்? ஓஹோ, இவனுங்களா? நடு ரோட்ல படுத்துக்கிட்டு வானத்தை பாக்குறியா? என்னடா என்ன, வண்டியை மறிச்சு வம்ப வளர்க்குறீங்களா? கார்ல இருந்து இறங்கி வந்தா டீசன்ட் நினைச்சியா? நான் பக்கா என்ன பண்ணிருவேன்? இந்த தொகுதி எம்எல்ஏடானா? உன்ன எம்எல்ஏ ஆக்கற உன் நண்பனுக்கு என்ன பண்ண? ஏய், என்னடா பண்ற? வேண்டாம், போட்டுவே. என்ன பண்ணுவா? ஏய், இவன் சரிப்பட்டு வர மாட்டானா? என்ன தரவளா? ஏய், நீ அவன் தானடா? அப்புறமா நீ போடா. அப்படியே தப்பிச்சு போறோம். போய் போறோம், போய் போறோம், போய் போறோம், அப்படி போய் போய் என்ன எம்எல்ஏ மாமிஜி, வர்ற வழியில் என்னை விரட்டி ரெண்டு பேர் வெட்ட வந்தாங்க. நல்ல வேலை வந்துட்டீங்க, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும். நான் எம்எல்ஏ பதவியிலிருந்து மேலே மந்திரியாக வர்றதுக்கு நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும் சுவாமிஜி. மேலே தானே போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆமாம் சுவாமிஜி. உன்னை ஒரேடியாக மேலே அனுப்பி வைக்கிறேன்ப்பா, கவலைப்படாத. என்ன சாஞ்சிட்டீங்களே! டேய், தண்டவாளத்துக்கு போடுங்க. சரிங்க சாமி. சுவாமிஜி வணக்கம். வாயா மப்பு மகாதேவா, என்ன ஒரு மாதிரி இருக்க? நைட் அடிச்சதுன்னு தெரியல போல இருக்கு. ஆமாம், நீங்கள் தான் ஒன்றும் கவனிக்க மாட்டேங்கிறீங்க, ஒரே டென்ஷனாக இருக்கு சாமி. உன் டென்ஷன் எனக்கு தெரியும். உக்கார் சுவாமிஜி.
வணக்கம் குருஜி. எனக்கு கல்யாணம். எனக்கு பெரியவங்க யாரும் இல்ல, சின்ன வயசுல இருந்தே உங்க உப்பத்துன்னு வளர்ந்தவனா, அதனால இந்த கல்யாணத்தை நீங்க தான் முன்னிருந்து நடத்தி வைக்கணும். இவனை சாமியார் ஆகணும்னு நினைச்சேன், சாம்சாரி ஆயிட்டான். கொடு. என்ன பொண்ணு போட்டவோ அப்படி பாக்குறாரு. என்னைக்கு வர்ற? வெள்ளிக்கிழமை சாமி. ஓ, வெள்ளிக்கிழமையா? கண்டிப்பா வந்துடுறேன். நம்ம ரெண்டு பேரும் இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வரோம். நான் எதுக்கு ஜி, நீங்களே போயிட்டு வந்துருங்க. ஒரு விஷயம் இருக்கு, நீ வர. பத்திரிக்கை கொடு. இந்தாங்க. இந்தாலும் வரானா? கண்டிப்பா வர சுவாமிஜி. தாம்பலம். ஆ, அப்ப நான் புறப்படுறேன். நீடூழி வாழ்க. வரேன் சுவாமி. எனக்கு எதுக்கு ஜி பத்திரிக்கை எல்லாம் கொடுத்துக்கிட்ட? டென்ஷன் ஆகுன்னு சொன்ன, அதுக்காக தான். என்ன அம்சமா இருக்கா? நம்மளதான் பாக்குறா. என்ன இவன் என்னையே பார்த்துட்டு இருக்கான்? கூட்டிட்டு வந்து சரியா தான் போச்சு. வசமா மாறு. கட்டிமலம், கட்டிமலம். அப்பா, இதாண்டா சான்ஸ். கையெடுங்க. உங்க ஆசீர்வாதம் சுவாமி. ஹலோ. நான் பார்த்துறேன், நான் பார்த்துறேன் சுவாமிஜி. கொஞ்சம் இருங்க. என்ன? என் மேட்ரு என்னாச்சு? யோ, நான் 100 ஏக்கர் மேட்ரை பத்தி பேசிட்டு இருக்க. ஓ மேட்ரு, அப்புறம் பேசலாம். முடியா? நான் அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கேன். நான் வந்து பாக்குறேன். ஓகே ஓகே. ஆ, இவர் ரொம்ப அழகு. கல்யாணத்துக்கு போனது ஒரு வகையில் நல்லதாக போச்சு ஜி. கல்யாண பொண்ணு என்ன அழகாக இருந்தால் தெரியுமா? முதல்ல வாயத்தோடைய கூப்பிட்டப்ப வரமாட்டேன்னு இப்போ என்ன அழகும் அழகுங்கிற? நீங்கள் மனசு வச்சா அந்த பொண்ணுக்கு என் கூட தான் முதலிருவு. நீங்கள் கேட்ட அந்த 100 ஏக்கர் இடத்துக்கு பத்திரத்தில் கையெழுத்த போட்டுறேன். ஆனால் நாளைக்கு அந்த பொண்ணு என் கூட இருக்கணும். அவ்வளோதானே? அந்த பொண்ணு நாளைக்கு உன் கூட இருப்பான். என்னப்பா, எனக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆச்சு. நானும் என் மனைவியும் வீட்டில் இருக்கும்போது ரெண்டு ரவுடிங்க கத்தியோட வந்து எங்களை மிரட்டினாங்க சார். நாங்கள் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருந்தப்ப வழியில எங்களை மடக்கி என்ன அடிச்சு போட்டு என் மனைவியை தூக்கிட்டு போயிட்டாங்க சார். அப்புறம் நீங்க தான் சார் என் மனைவியை எப்படியாவது உடனே காப்பாத்தணும் சார். முதல்ல அமைதியா உட்காருப்பா. சரி சரி, இதுக்கு முன்னாடி அந்த ரவுடி பசங்களை பாத்திருக்கியா? இல்ல சார். முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதிக்கிட்டு. ஏற்பாடு பண்ணிட்ட.
உன்னை நம்பினதுக்கு சொர்க்கத்தை பார்த்துட்டேன். இந்த சாமியாரை நம்பின அதான் சொர்க்கத்தையே பார்த்தேன். அதான் இந்த சிரிப்பானந்தாவோட மகிமையே. ஓகே, உங்களுக்கு போலீஸ் ஃபோர்ஸ், வெப்பன்ஸ், எனி அதர்ஸ், வேற என்ன வேணாலும் கேளுங்க. தேங்க்யூ சார். யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணுங்க. இதுக்காக தானே இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன். எஸ் சார், நம்ம டிபார்ட்மெண்ட்ல எனக்கு தேவையான சில அதிகாரிகளை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். சோபா யாருன்னு சொல்லுங்க. மிஸ்டர் செந்தில்நாதன், மிஸ்டர் தியாகு, இவங்க போதும். வெரி குட். இந்த டீமை வச்சு அந்த சாமியாருங்க நெட்ஒர்க்கே ஆஃப் பண்ணிடுவோம் சார். ஓகே மிஸ்டர் ஜெயபிரகாஷ், பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். நிச்சயமா நீங்க சாதிப்பீங்க. நீங்க அத்தனை பேரும் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும். எத்தனை இடத்துல மாமூல் வாங்குறீங்க, உங்க பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு, உங்க சொத்து மதிப்பு என்ன, இதை எதை பத்தியும் நான் உங்கள்ட்ட கேட்க போறதில்ல. சோ நான் சார்ஜ் எடுத்திருக்கிறேன். இந்த நிமிஷத்துல இருந்து வர 1ஆம் தேதி பணம்னு நீங்க கை நீட்டி வாங்குறது அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்குற சம்பள பணமா தான் இருக்கணும். அதை மீறி யாராவது லஞ்சம் ஊழல்னு ஏதாவது உங்களை பத்தி கேள்விப்பட்டேன், பிரிச்சு மேய்ஞ்சிருவேன். என்னைய நம்ம முடியலே கை வச்சுட்டாரு. இதுக்கா சார் ஒரு தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்தா வந்த உடனே நமக்கே வைக்கிற ராப்பு. சத்தம் பேசாதையா, அவர் காதல விழுந்துச்சு நம்மள தண்ணியில காட்டுக்கு மாத்திருவாரியா. இப்ப நீங்க போற சத்தம் தான் அவர் காதல் சத்தம். எஸ் சார், எஸ் சார். தாதாஜி வந்தா என்ன சொல்லுவான் தெரியலையே. வந்தா சுடுவான், எல்லாரும் அதுக்குள்ள உருட்டு ஓடிவோம். சும்மாரியா பயந்தாங்க. என்ன வளர்ற, எப்படியா சுடுவான்? ஒண்ணும் சொல்ல மாட்டான். கரெக்ட். எங்கிட்ட மொத்தம் 50 கோடி ரூபாய் பணம் இருக்கு. அதை வச்சு ஒரு அற்புதமான பிசினஸ் பண்ணி ஓஹோன்னு போயிட்டே இருப்பேன். நான் வரேன். யோ போஜா உட்காரு. உங்ககிட்ட 50 கோடி தான் இருக்கு, எங்கிட்ட டபுள் 100 கோடி வச்சிருக்கேன். நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு பொழைச்சுக்க வேண்டாடே. உங்களை மாதிரி 50 கோடி 100 கோடி சேர்த்து வைக்காம ஜஸ்ட் ஒரு 500 கோடி தான். இது 500ஆ? ஏய் 500 கோடி. யாராவது நல்ல மாப்பிளையா கிடைச்சா வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிடலாம்னு இருக்கேன். நான் வந்துறவா? அப்ப நாங்க பைத்தியக்காரனா? சும்மா விளையாடுதீங்கப்பா. தாதாஜி கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆறதுன்னு யாராவது ஒரு வழி சொல்லுங்கப்பா. வழின்னா ஏதாவது யோசிச்சீங்களா? ஒரே இடம் வரலையே. கையில ஒரு துப்பாக்கி. என்ன போலீஸ் சாமியார்களே, ஐசி ஆப்லோ யாருக்கு தெரியும்? ஓகேமா. தாதாஜி எங்க நிலைமை பத்தி உங்களுக்கு தெரியாதா? என்ன நிலைமை? கோடி கோடியா மந்திரி பணத்தை அடிச்சு வச்சிருக்கீங்களே, அதுதானே? தாதாஜி நாங்க செஞ்ச தப்பு தான், உங்களால தான் நாங்க இந்த நிலைமைக்கே வந்தோம். நீங்க தான் எங்களை எப்படியா காப்பாத்தலாம். ஆம்பளைங்க, நான் பொம்பளை, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி சும்மா இருக்கோ. எல்லாம் எனக்கு தெரியும். நான் இப்ப சொல்றது எல்லாரும் கவனமா கேளுங்கோ. வர அம்மாவாசை அன்னைக்கு எனக்கு கண்ணி கழியாத சின்ன குட்டி, அதுவும் சுத்தமான குட்டி எனக்கு வேணும். உங்களை யாரு தேட சொன்னது? நீங்கெல்லாம் தங்குனீங்களே அந்த ஆசிரமத்துல. நான் சொன்னேன் அந்த சின்ன குட்டி துர்கா அங்கதான் இருக்கா. அவளை எப்படியாவது என் காளிக்கு நான் பலி கொடுக்கணும். அதுக்கு பாம்பேல இருந்து சிஷ்யம் வருவான். அவளை அவன் வசியம் பண்ணிட்டானா, நான் நினைச்சது எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் என்னை யாரும் எந்த வகையிலையும் அசைக்க முடியாது. போங்க, அந்த குட்டி உங்க கையில கிடைப்பா சம்ஜே. चलो चलो பாம்பானந்தா கம்ஷானந்தா, நீங்க ரெண்டு பேரும் துர்கா கடத்துறீங்க. மாட்டு பண்ண வைக்கிறதுக்கு லோன் கேட்டேன், கொடுத்தேன். என் கட்சியில சேரணும்னு சொன்னேன், சேர்த்தேன். எம்எல்ஏ சீட்டு கேட்டேன், உன்னை ஜெயிக்க வச்சேன். மந்திரி ஆகணும்னு ஆசைப்பட்டேன், மந்திரி ஆக்கினேன். எதுக்கு தலைவரை பழசெல்லாம் கிளறீங்க?
நம்ம கட்சி ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் முடியவே இல்லை, அதுக்குள்ள நீ கோடி கோடியா பணத்தை சேர்த்துருக்க, ரைடு இன்கம் டாக்ஸ்னு பிரச்சனை உண்டாக்கியிருக்க. அது உன்னால நம்ம கட்சிக்கும் கிட்ட பேர், எனக்கும் கிட்ட பேர். ஏயா பணத்தை சேர்த்த சரி, அதை கொண்டு போய் சாமியார் ஆசிரமத் தலைவனா வைப்பானா? தலைவரை எதையும் நம்பாதீங்க, அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை. என்னையா கதை விடுற? உங்ககிட்ட கட்டுக்கட்டா பணம் இல்லைங்கிறியா? உங்ககிட்ட இல்லையா? இந்த பாரு, நம்ம சின்ன வயசு நட்புங்கிறது வேற, ஆனா இப்ப கட்சிங்கிறது வேற. இனிமே எதுவும் பிரச்சனை வராம பாத்துக்க. அப்படி வந்துச்சு மந்திரி பதவியில மட்டுமில்ல, உறுப்பினர் பதவியில கூட நீ உருப்படியா இருக்க முடியாது, மனசுல வச்சுக்க. ஆதிசங்கர பகவத் பாதர், காஞ்சி பெரியவர், யோகி ராம் சூரத்குமார், ராமலிங்க அடிகளார், ஷீரடி பாபா, ராமானுஜர், பகவான் ரமணர், இப்படி நிறைய மகான்கள் வாழ்ந்த தமிழ் மண்ணுமாய். இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் மனுஷன் ஒரு நிமிஷம் கூட அவ்வளவு விட்டு பிரியப்பட்டக்கார. அதானே இன்னைக்கு சாமி பேரை சொல்லி பல போலி சாமியார்கள் உருவாகி ஊரை ஏமாத்துறாங்க. இதுக்கு ஒரு முடிவு இருக்கு. அம்பாள் இருக்கா, அத்தனை பேரையும் அழிச்சிருவா. ஏ சாமி, ஆசிரமத்துல அந்த துர்கா பொண்ணு இருக்காங்களா? இருக்காங்க. என்ன விஷயமா? என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அவங்க திருநூறு போட்டா சரியா? ஆமா ஆமா, திருநூறு போட்டா சரியா போயிரும். அந்த பொண்ணு அங்கதான் இருக்கு, கூட்டு போங்க. என்ன முகல ஒரு மாதிரியா இருக்கு சொல்லுமா? என்னமா? சீக்கிரமா வீட்டுக்கு போங்க, உங்க குழந்தைக்கு உடம்பு குணமாயிடும். நீங்க வராம எப்படிமா போங்க சொல்றல்ல. எனக்கு ஏதோ ஆகுது, யாரும் ஏதோ பண்றாங்க, எனக்கு அப்பா தனியா மாட்டிக்கிட்டா? அப்படி அமைக்கலவா? இனிய திடீர்னு மறைஞ்சு போயிடுச்சு புள்ள. ஐயோ அங்க பாருயா, அங்க போயிட்டு இருக்கா? ஐயோ கமிஷே, அடிக்கடி காணாம போயிடுறா, இப்ப என்னையா பண்றது? இத பாரு, தாதா சொன்னபடி இந்த குட்டியை தூக்கலன்னு வச்சுக்க. தாதா நம்மள தூக்கிடுவாரு. எங்கயா போனா இந்த பொண்ணு? ஐயோ போறா. அம்மா அம்மா அடி.
மந்திரி வண்டி பறிக்குது, வண்டியில எடுத்துப்பா. வாங்க ஏசி சார், என்ன இந்த பக்கம் போறீங்க? சரி, அந்த சாமியார் பயலூர்ல பிடிக்கிறேன்னு சொன்னீங்களே, பிடிச்சிட்டீங்களா சார்? பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், கூடிய சீக்கிரமே அவங்கள பிடிச்சிடுவோம். அவளுக்கு மேல ஒருத்தன் இருக்காயா பாம்பே தாதாஜின்னு, முதல்ல அவனை பிடிக்கிற வழியா பாருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார், அந்த பாம்பே தாதாஜிய மும்பையில் உள்ள போலீஸே பிடிச்சிரும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவன் பேரு தான் பாம்பே தாதாஜி, ஆனா அவன் இருக்கிறது சென்னையை சுத்தி தான். முதல்ல அவனை பிடிங்க. இந்த ஆளுக்கு எப்படி தெரியும்? அவனை பிடிச்ச அந்த அஞ்சு போலீஸ் சாமியரும் மாட்டுவாங்க. கண்டிப்பா பிடிச்சிருவோம் சார். ஏசி சொல்லுங்க சார், அந்த தாதாஜியை பிடிங்க, கூட அந்த அஞ்சு பேர் மாட்டினா அவங்களை என்கிட்ட கொண்டு வாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த அஞ்சு பேரையும் அவசரப்பட்டு சுற்றாதீங்க, அவனுங்க பணமாயிட்டா என் பணம் போயிடும். இப்போ இருக்கிற நிலைமையில நான் எங்க போனாலும் போலீஸ் என்ன தேடுது, அது உனக்கே தெரியும். அதுக்காக நான் என் காளிக்கு பலி கொடுக்க போற அந்த பொண்ணு விஷயம் எந்த காரணத்தை கொண்டு நின்றுடக்கூடாது. அதுக்குதான் மும்பையிலேருந்து என் சிஷியன் இங்கே வந்திருக்கான். அவனை நீ பார்த்துக்கிற, நான் உடனே மும்பை போய் ஆகணும். அவசியம் போய் தான் ஆகணும். நான் சொல்றது புரியல? தமிழ்நாடு போலீஸ் என்ன வாட்ச் பண்ணிட்டே இருக்குது. நான் மாட்டின மருகையா? நீங்க போங்க, நான் வேணா இவங்க கூட இருக்கேன். தேவக்கு செலவு காடிக்காந்த போய் உட்காரு, போ செலவு செலவு. வண்டி எடுங்க. தமிழ்நாடு போலீஸ், ஹிம்மத் நீ ரொம்ப தைரியசாலி, மத்லப் பலம் பலசாலி. அரே போலீஸ் சாப், மும்பை போலீஸ், டெல்லி போலீஸ், கல்கத்தா போலீஸ் பூராவும் பார்த்தாச்சு. ஆப்கா தமிழ்நாடு போலீஸ் குச் நீ ஒண்ணும் இல்லை, ஜீரோ. கே கரேகா தூ, மாரோ முஜ மாரா கே அபி மாரோ மார்க்க தேக். எந்திரிங்க சார், நம்ம மேலேயே கை வச்சிட்டானுங்க சார். ரே சாப், சென்டிமெண்ட் ஹே கே? ரே தமிழ்நாடு போலீஸ் டர் கயா கே? பீஸ் போச்சா? ஏய், நான் பிறந்து வளர்ந்தது நெய்வேலி மண்ணுடா, நெய்வேலி பவர் என்ன பாக்குறியா? தெரியுதாடா தமிழ்நாடு போலீஸ் யாருன்னு சொல்றா? தாதாஜி எங்க இருக்கான்? ஒழுங்கா உண்மையை சொல்லிடு.
எங்கடா இருக்கா உங்க தாதாஜி? மும்பை போயிட்டாரு. என்கிட்ட பொண்ணு போட்டோ குடுத்து வசியம் பண்ண சொன்னா செஞ்சு முடிச்சிட்டேன். அந்த போட்டோல இருக்கிற பொண்ணு அந்த அஞ்சு பேர்கிட்ட மாட்டிருப்பா. அந்த அஞ்சு சாமியாரும் அந்த கன்னி பொண்ணே பலி கொடுக்க போறாங்க. எனக்கு தெரியாது சார், என்னை விட்டுருக்கோ, நான் உங்க ஆளு இல்ல. அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல ஏத்துங்க. மிஸ்டர் ஜெயபிரகாஷ், மும்பை போலீசார் தாதாஜியை சுட்டு கொண்டதா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் வந்திருக்கு. ஓகே, அந்த அஞ்சு சாமியாரையும் பிடிச்சாகணும். இவனை உள்ள வச்சு விசாரிங்க. ஓகே சார்.
துர்கா கண்ணை முடிச்சு பாருமா, இங்க எப்படிமா வந்த நீ? ஆமா எழுந்துரு. எங்களுக்கு சார் என்ன ஏசி, எங்க அந்த போலீஸ் சாமியார் இருக்க? அதான் சார் விசாரிச்சுட்டு இருக்கேன். ஏமா என்ன நடந்ததுன்னு கேளுங்க. ஏமா என்ன நடந்துச்சு? அநியாயம் நடந்தது, அதை அழிக்க சாமி வந்தது, எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைச்சது. ஏமா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம சாமி பூதம் ஏதோ கதை விட்டு இருக்க. இது கதை இல்ல சார், நிஜம். அப்படின்னா இப்ப அந்த சாமி எங்க? இதோ இருக்காங்களே, இவங்கதான் எங்க சாமி. பாருங்க சார், இந்த பொண்ணு சாமியா சார்? சார் இந்த பொண்ணு அம்பாள் அருளோட பிறந்த பொண்ணு. இந்த சாமியாருங்க இந்த பொண்ணை வழி கொடுக்க முயற்சி பண்ணதுனால அந்த அம்பாளே நேர்ல வந்து இவங்களை வதம் பண்ணியிருக்காங்க. இதை எவனா நம்புவானா? நாங்க நம்புறோம், நாங்க நம்புறோம், நாங்க நம்புறோம், நாங்க நம்புறோம், நாங்க நம்புறோம், நாங்க நம்புறோம், நாங்க நம்புறோம். நம்ப முடியாத விஷயத்தை சத்தம் போட்டு ஊரு கூடி சொன்னா நாங்க நம்பிடணுமா? ஏன் நம்ப கூடாதா? வெறும் ஆசாமிகளை சாமியார் நம்புறீங்க, உண்மையிலே சாமி வந்தா நம்ப மறுக்கிறீங்க. இந்த உலகத்துல உண்மைக்கு மதிப்பு இல்லாம போகுது. போலியத்தான் மதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. போலி சாமியாருங்க இப்படி பெருகி பெருகிதான் நல்லது செய்யற சாமியார்களுக்கும் மதிப்பு இல்லாம போயிடுச்சு. தலைவரே உங்களை வச்சுக்கிட்டே கதை விட்டுக்கிட்டு இருக்கான். ஏசி உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? அவங்க உயிரோட வேணும்னு தானே கேட்டேன், எதுக்கு சுட்டீங்க? நான் எங்க சார் சுட்டேன்? சாமி வந்து எரிச்சதுன்னு ஜனங்க சொல்றாங்க. சார் உங்களுக்கும் சாமியாருக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்றாங்களே, உண்மையா சார்? யோ சேனல்ல நீங்க இங்க எதுக்கு வந்தீங்க? உங்களுக்கு யாரையா தகவல் சொல்லுது? சார் மீடியா கேக்குற கேள்விக்கு பொறுப்பான மந்திரியா பதில் சொல்லி தான் சார் ஆகணும். மந்திரிங்கிறவன் மக்களுக்காக உழைக்கிறவன். இங்க ஏதோ ஒரு பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன், அதான் வந்தேன். பொறுப்பான காவல்துறை அதிகாரிங்க என்ன ஏதுன்னு விசாரிப்பாங்க. நான் வரட்டுமா? போயிட்டு வரேன். இந்த ஏசி எல்லாத்தையும் சொதப்பிட்டானே, நம்ம பணம் அரோகராதனா? சாமியார்களை எரிச்சு கொண்ட விஷயமா யார் சார் அரெஸ்ட் பண்ண போறீங்க? சம்பவத்தை நேர்ல பார்த்த மக்கள் சாமி எரிச்சிட்டதா சொல்றாங்க, அதுக்காக சாமியை அரெஸ்ட் பண்ண முடியும். அப்போ எங்க மீடியாவையும் இதை பார்க்குற மக்களையும் நம்ப சொல்றீங்களா? மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அதை நம்புற நீங்க இதையும் நம்பித்தான் ஆகணும். அப்போ நாட்டில் இருக்க எல்லா சாமியாரையும் கெட்டவங்கன்னு சொல்றீங்களா? ஒட்டுமொத்த சாமியாரையும் நான் கெட்டவங்கன்னு சொல்ல வரல. இதோ இவரும் சாமியார் தான், இவர் கெட்டவரா இருந்தா இவரை சுத்தி இவ்வளவு ஜனங்க இருப்பாங்களா? சார் நீங்க சொல்ல வர்றத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இப்போ நீங்க போலீஸ் சாமியாருக்கு சப்போர்ட்டா பேசுறீங்களா, இல்ல அவங்க செஞ்ச அநியாயத்தை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்த வந்திருக்கீங்களா? அப்போ மீடியாவை குறை சொல்றீங்களா? உங்க பத்திரிகையிலயும் மீடியாவிலையும் எவ்வளவு போலீஸ் சாமியார் பத்தி நியூஸ் போட்டிருப்பீங்க. இப்படி சாமின்னு ஒரு சக்தி இருக்கிற நல்ல விஷயத்த ஏன் நீங்க வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்த தயங்குறீங்க? இந்த உண்மையை மட்டும் உலகத்துக்கு தெரியப்படுத்தினா தப்பு செய்யறவனுக்கு பயம் வரும், பக்தி இல்லாதவனுக்கு பக்தி வரும், குற்றங்கள் குறையும், கோயில்களில் கூட்டம் சேரும், மக்களுக்கெல்லாம் அமைதி கிடைக்கும், சமுதாயமும் சுத்தமாக இருக்கும், நாட்டில் நடக்கிற அநியாயமும் அராஜகமும் அடியோடு அழிஞ்சிரும். ஆனால் ஒன்று, நமக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்குங்கிறது மட்டும் உண்மை. அப்போ சாமி இருக்குங்கிறத நீங்கள் நம்புறீங்களா? நோனோ, அதை ஒரு சராசரி மனிதனாக நான் நம்புகிறேன். சாமி இல்லைன்னு சொல்றவனுக்கு சாமி சுத்தமா இல்லை, இருக்குன்னு நினைக்கிறவனுக்கு சாமி எப்பவுமே துணையா இருக்கும். இந்த மக்கள் எல்லாரும் சாமி நம்புற அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுவீங்களா? நிச்சயமா, நான் ஒரு போலீஸ் அதிகாரியா என் கடமையை கண்டிப்பா செய்வேன். இன்ஸ்பெக்டர் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி வண்டியில் ஏத்துங்க. எஸ் சார்.
ஆனந்தா, பாம்பானந்தா, கமிஷானந்தா, போஜானந்தா மற்றும் பீரானந்தி என்கின்ற ஐந்து போலீஸ் சாமியார்களை எரித்து கொன்றுவிட்டதாக கூறப்படும் துர்காவின் வழக்கை விசாரித்ததில் போலீஸ் தரப்பில் தரப்பட்ட தடவையல் ரிப்போர்ட்டின் படி அவர்கள் எரிந்து சாம்பலானதற்கான ஆதாரம் எதுவும் இல்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. எனவே அவர்களை தேடப்படும் குற்றவாளிகளாக அறிவித்து அந்த ஐந்து பேரையும் கைது செய்யுமாறு காவல்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. ஆகையால் துர்காவை நிரபராதி என இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. வாங்க ஏசி சார், என்னுடைய ஆர்குமெண்ட்டுக்கு அதிகமாக வேலை இல்லாமல் எல்லா எவிடன்ஸும் நீங்களே கொடுத்து இந்த கேஸை ஜெயிக்க வச்சுட்டீங்க. எதுவாக இருந்தால் என்ன சார், மொத்தத்தில் உண்மை ஜெயிச்சிருக்கு, அதில் உங்களுக்கும் பங்கு இருக்கு. நிச்சயமா. ஆமாம் சார், மறுபடியும் சந்திப்போம். ஓகே சார், அப்போ நான் வரட்டுமா சார்? ரொம்ப நன்றி சார், போயிட்டு வாங்க. அடா என்ன சாமியார் இது, பேண்ட் ஷர்ட்டில் வந்திருக்கீங்க, எங்கே உங்கள் காவியை காணும்? இந்த உலகத்தில் காவி அணிஞ்சவனை பாவின்ற கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பார்க்குறவங்க பார்வை நம்ம விட்டு போக முடியாது. அவங்களோட பார்வையில் நல்லவனும் கெட்டவனாக தான் தெரியும். மக்களுக்கு நாம நல்லது செய்யணும், அதை சாதாரண மனிதனாக செய்யலாமேனு காவியை தூக்கி போகணும். எனிவே பெஸ்ட் ஆஃப் லக். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பொண்ணை காப்பாற்றி உங்கள் கையில் ஒப்படைச்சிட்டேன். இந்த பொண்ணுக்கு தெய்வத்தினுடைய சக்தி இருக்கிறதா மக்கள் நம்புகிறாங்க. அதனால் இந்த விஷயத்தை பயன்படுத்தி அதே மக்களுக்கு நல்லது மட்டுமே செய்யணும். செய்வீங்களா? ஓகே, தேங்க்யூ சார். மட்டுமாம்மா. ரொம்ப நன்றி சார். சார் ஒரு நிமிஷம். வணக்கம் சார். நீங்க எப்படிங்க? விஷயத்தை சொல்லுங்க. இந்த பொண்ணு சாவு கிடக்கிற நேரத்தில் அந்த சாமி காப்பாத்துச்சு. ஆனா இப்ப அந்த சட்டத்துல இருந்து நீங்க காப்பாத்திருக்கீங்க சார். சார், சாமியாரை நம்பி மோசம் போனவங்க நாங்கள். டிவியில் உங்கள் பேட்டியை பார்த்து நிறைய விஷயம் புரிஞ்சிட்டோம் சார். அளவோடு சாமியை கும்பிட்றவன் நிம்மதியாக இருப்பான், அதிகமாக சாமியாரை நம்புறவன் நடுத்தரில் தான் இருப்பான். எப்படியும் என்னுடைய கருத்தை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னு நீங்களே சொல்கிறீங்க, இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சாமி பேரை சொல்லி மக்களை ஏமாத்துறவன் சட்டத்திலிருந்தும் சமுதாயத்திலிருந்தும் தப்பிச்சிடலாம், ஆனால் சாமி கொடுக்குற தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது. மனிதனானதே முகமூடி போட்டு உலகையாளுதே, மரணம் வரையில் துடிக்கும் இதயம் பாறையானதே, அது ஈரம் இன்றி நாளும் இயங்குதே. வழிமாறி நடை போடும் நரி கூட்டம் அரங்கேற்றும் தினந்தோறும் பெரியாட்டம், கலிகாலம் இதுதாண்டா அட மனிதா, பொய் வேஷம் சரிதானோ மண்ணாகி போகும் வாழ்க்கை. இருந்து பிறந்த மிருக மனிதனானதே முகமூடி போட்டு உலகையாளுதே, மரண பறையில் துடிக்கும் இதயம் பாறையானதே, அது ஈரம் இன்றி நாளும் இயங்கும்.